ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது சீம்பால் ரெசிபி. இந்த சீம்பால் ரெசிபிக்கு மாடு ஃபர்ஸ்ட் நாள் கண்டு போட்ட முதல் நாள் பால் எடுத்து தான் இதை செய்யணும். அதை வந்து நல்லா காய்ச்சி எடுக்கும் போது இந்த மாதிரி நல்லா தெளிஞ்சு வர்ற அளவுக்கு நீங்கள் காய்ச்சி எடுத்துக்கோங்க, கிண்டி கிண்டி விட்டு. இதை வந்து இந்த பாலில் தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி ஒன்றும் இல்லை. இது வந்து நீங்கள் சும்மா சாதாரண மாட்டு பாலில் கூட செய்யலாம். அது அப்படி நீங்கள் செய்யும் போது லேசாக லெமன் விட்டிங்கன்னா தெரிஞ்சு வந்துடும். தெரிஞ்சு வந்தோடனே இது மாதிரி வடிகட்டி எடுத்துட்டு 2 ஸ்பூன் அளவு நீங்கள் நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அந்த திரட்டை உள்ள தூக்கி போடுங்க. ரொம்பவே சூப்பராக அப்படியே திரண்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம 1/2 கிலோ அளவு சீனி போட்டுக்கலாம். நான் வந்து 1 லிட்டர் பால் எடுத்தேன், 1/2 கிலோ அளவு எனக்கு திரட்டு வந்துச்சு. அதில் நீங்கள் 1/2 கிலோ அளவு சீனி சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே இதையும் அளந்து எடுத்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு தேவையான ஏலக்காய்களை 3 எடுத்துக்கிறேன், சும்மா வாசனைக்காக. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஏலக்காய் போடலனாலும் பிரச்சனை இல்லை. இது நல்லா அப்படியே கிண்டி கிண்டி விட்டு நல்லா வேக வைங்க. அடுப்பை நீங்கள் சிம்மிலே வச்சுக்கோங்க, ஏன்னா இது டக்குன்னு அடி பிடிச்சாலும் பிடிச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் நான்ஸ்டிக்கில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா கிண்டி விட்டு எடுத்துட்டாலே போதும். அது ரொம்ப திரண்டு திரண்டையாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து இப்படி நல்லா கொத்தி விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். சில பேர் வீட்டில், நிறைய பேர் வீட்டில் சீம்பாலை வந்து சாப்பிடவே மாட்டாங்க, கண்டிப்பாக அப்போ செய்யாதுங்க. இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து சீம்பால் ரெசிபி வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் மாடு கண்டு போட்டிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட இந்த பால் இருக்கும், கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதில் ஃபைனலாக கொஞ்சம் வந்து நெய் ஊற்றி அதை ஒரு புரட்டு புரட்டி வைக்க போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதை அப்படியே இறக்கிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு. செம்மையான டேஸ்ட்டில் நம்ம திரட்டு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சீம்பாலை வச்சு இப்படி ஒரு டிஷ்ஷா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம், செம்மையாக இருந்துச்சு. இதை எடுத்து நான் வந்து பேக் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம சூடோடு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா அது அப்படியே இருக்கும், ஒன்றுமே ஆகாது. எவ்வளோ நாளானாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், 30 நாள் ஆனால் கூட அப்படியே இருக்கும். ரொம்ப முருக விட்டுறாமல் கரெக்டான லெவல்லே எடுத்துருங்க. அது கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய திரட்டு செம்ம பக்காவாக இருக்குது. இதை எடுத்து அப்படியே மூடி வச்சிடலாம். நான் இதை சாப்பிட்டு காமிச்சிருக்கலாம், ஆனால் நோம்புனால இதை சாப்பிட முடியாது. அதனால நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நான் அடுத்ததான் இன்னொரு ரெசிபி உங்களுக்கு சொல்லி காமிக்க போகிறேன். அது மாடு கண்டு போட்ட 2வது நாள் எங்கள் வீட்டில் பால் வந்துச்சு. அதோடு நான் என்ன செஞ்சேன், அதை இந்த மாதிரி காய்ச்சிட்டு வடிகட்டி ஒரு துணியில் போட்டு நல்லா முறுக்கி எடுத்துட்டேன். இதை அப்படியே எடுத்து நான் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ண போகிறேன். இப்படி உதிர்த்து விட்டுட்டு அப்புறமேட்டுக்கு அரைங்க, எல்லாம் மிக்சி அரையாமல் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் பார்க்கும்போது, பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். நம்ம கைகளாலையும் பிசையலாம், ஆனால் அது கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம வந்து மிக்சியில் போடுறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி சாஃப்ட் ஆயிரும். இதை எடுத்து அப்படியே நம்ம எடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம 1/2 கிலோ அளவு சீனியை அடுப்பில் வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கு 2 பங்காக தண்ணி ஊற்றிக்கங்க. சீனி முங்குற அளவு இல்லை, அதுக்கு 2 பங்காக. நம்ம வந்து பாகு பதம் கிண்டுறதுக்கு வைப்போம்ல, அதை விட கொஞ்சம் கூடுதலாகவே வச்சுக்கோங்க. எதுக்கடாது இவ்வளோ தண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா இந்த ரெசிபிக்கே நம்ம இப்படி வச்சால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பாலில் வந்து கொஞ்சோண்டு ரோஸ் எசன்ஸ் நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு அதில் நல்லா இந்த மாதிரி நீர் பாக்கில் நம்ம சுற்றிக்கலாம். சுற்றிட்டு நீங்கள் வந்து ஒவ்வொன்றா அந்த கொதிக்கிற தண்ணியில் போடுங்க. நம்ம ஜீனி வந்து பாகுபதம் வரக்கூடாது, கொதிக்க மட்டும் ஜஸ்ட்டு கொதிச்சா மட்டும் போதும். அந்த கொதிச்ச தண்ணியில் நீங்கள் ஒவ்வொன்றா தூக்கி போட்டுருங்க. போட்டுட்டீங்கனாலே போதும், அது அப்படியே வெந்து வரும். அதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ரொம்ப கிண்ணிங்கன்னா அப்படியே குழ குழன்னு போயிடும். அதை வந்து லேசாக இப்படி அமுக்கி மட்டும் விடுங்க. பின்னாடி பேக் சைடு கரண்டியை வச்சுட்டு லேசாக இப்படி இப்படின்னு அமுக்கி விட்டிங்கனாலே போதும். இதை வந்து இப்படி தான் நீங்கள் சுற்றி போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் விருப்பப்படி நீங்கள் தட்டையாகவும் போடலாம், இல்லை சுற்றி ரவுண்டாகவும் போடலாம். உங்கள் விருப்பப்படி நீங்கள் வந்து உங்கள் ஷேப் வந்து உருவாக்கிக்கோங்க. அது கொஞ்சம் அப்படியே டொப்பு டொப்புன்னு வெந்து வரும். அந்த சமயத்தில் கொஞ்சம் நீங்கள் ஏலக்காயும் போட்டுக்கலாம், 2-3. இதை அப்படியே இறக்கிடலாம். இந்த ரோஸ் மில்க் ரசகுல்லா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் ரசகுல்லா வீடியோ முன்னாடி போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரெசிபிஸ் நீங்களும் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். அப்போ தான் இதோடு இந்த வீடியோ முடிய போகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.